பொன்னியின் சொல்லியிருக்கு. ஹைகோர்ட் தீர்ப்பு தரல, கீழ்கோர்ட்டுக்கு போங்கன்னு அறிவுரை சொல்லியிருக்கு. இந்த அறிவுரையை தீர்ப்பு நினைச்சுக்கிட்டு பாருங்க, எங்களுக்கு சாதகமா ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்லி இந்த ரமேஷ் என்கிற அந்த நில அபகரிப்பாளர், ரமேஷ்ங்கிற ஒரு ரவுடி கும்பல்கள் அழைச்சிட்டு வந்து அவருடைய போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வந்து நீ காலி செய்யணும்னு மிரட்டாங்க. இது நடந்தது 24ஆம் தேதிக்கு முன்னாடி. 24ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த ரமேஷ் என்கிற மெட்ராஸ்காரர், அவருடைய மனைவி இந்த ரமேஷ் என்கிற இந்த ரவுடி, மூர்த்தி என்கிற ரவுடி நேரடியா அந்த இடத்துல போய் இது எங்க இடம், நீங்க காலி பண்ணுங்க, சக்கரைய கோயிலுக்கெல்லாம் இவ்வளவு ஏக்கர் நிலம் உங்களுக்கு தேவையா, காலி பண்ணலன்னா இப்ப நான் தலையிட்டுட்டேன், உங்களை கொலை செஞ்சாலும் இந்த இடத்தை விட்டு மிரட்டிடுவேன் என்று சொல்லி சாதிய சொல்லி படி கேவலமா பேசி மிரட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ இங்க கொடைக்கானல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்றாங்க, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவங்க புகார் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி வந்து எங்களை மிரட்டிட்டு போறாங்க, கொலை செஞ்சிருவோம்னு சொல்றாங்க, சக்கரைய தேவடியா மகளேன்னு வையிறான், எங்களுக்கு பயமா இருக்கு, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னா அங்க ஒரு போலீஸ்காரரு வழக்கையே எடுத்துக்கல, நீங்க ஏன் அவ இடத்துல குடியிருக்கிறீங்கன்னு போலீஸ்காரர் என்னதான் கேட்கிறான். ஆனா என் தெருவுல வந்து என் இடத்துல வந்து சக்கரைய தேவடியா மகளேன்னு ஒருத்த வந்துட்டு உயிரோட போயிருக்கான் பாத்தியா, இப்ப நான் போலீஸ்காரரை பார்த்து இப்படி பேசணும்னு தோணுது, என்ன தெரியல, இவர் கொடுத்த தைரியத்துல புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காததுனால 24ஆம் தேதி ரவுடி கும்பல்களை கொண்டு வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அடிச்சு துன்புறுத்தி அவர்களை வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறாங்க, அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க சாதியை சொல்லி. இப்போ இந்த புகாருக்கு பிறகு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஆதிவாசியில கூப்பிடுறாங்க, நாங்க ஆதிவாசியில பாதிக்கப்பட்ட மக்கள் பேசிட்டு இருக்கிறோம், சினிமால மாதிரி உங்களுக்கு என்னமா டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா, எங்கிட்ட கிட்டத்தட்ட 5 தலைமுறையை கட்டின ஈபி ரசீது இருக்கு, ஈபி பில் இருக்குன்னு இவன் சொல்றான், அங்க ஈபி அரசு உடறான், ஈபி மீட்டர் பண்ணி உடறான், அங்க இவன் இங்க என்ன சொல்றான், அதை செஞ்சிட்டு இருக்கிறான், எந்த குழாய் வரியெல்லாம் இருக்கு குழாய உடறா, எந்த கரண்ட் பில் இருக்கு கரண்ட உடறா, எங்கிட்ட இந்த நேரத்துல நாங்கதான் இந்த வருஷம் வீடு இருக்கு வீடு அரிச்சு உடறா, எங்கட ரேஷன் கார்டு இருக்கு அதை கிளியா, எங்கட ஆதார் கார்டு இருக்கு அதை கிளியா, ஆதிவாசியில எதெல்லாம் எனக்கு ஆதாரமா நான் காட்டணும் அதை பூரா மூர்த்திட்ட சொல்லி, எங்க அவன் இவ்வளவு டாக்குமெண்ட் இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க, அதை போல நீங்க அழிச்சிட்டு வாங்கன்னு இந்த தினகர இன்ஸ்பெக்டர் இங்க இருக்கிற தாசில்தார் ஆதிவோ எல்லாம் சேர்ந்து அவங்க சொன்னதை பூரா மூர்த்திட்ட சொல்லி ஆரம்பிக்கிறான். 24ஆம் தேதி வந்து நான் எதையெல்லாம் ஆவணம்னு ஆதிவாசியில சொன்னோ அதை போல இங்க சேதப்படுத்துறான், அடிச்சு உடைக்கிறான், மீண்டும் கொலை பண்ண வந்தாங்கன்னு மிரட்டினாங்கன்னு நாங்க புகார் கொடுக்கிறோம், நடவடிக்கை இல்லை, திரும்ப 24ஆம் தேதி நைட்டு காலையில வெள்ளன வந்து அடிச்சு உடைக்கிறான், அப்ப புகார் கொடுக்கிறோம், அப்பவும் நடவடிக்கை இல்லை. இந்த செய்தி 24ஆம் தேதி எங்களுடைய கவனத்திற்கு வருகிறது, உடனடியா இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் தாசில்தார் ஆதிவோலாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க சொல்லி நாங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அன்றைக்கே திண்டுக்கல்ல இருக்கிற தோழர்களால் மறியல் செய்யப்பட்டு முற்றுகை போராட்டம் செய்த பிறகு அது மாவட்ட ஆட்சியாளருடைய கவனத்துக்கு போகுது, அப்பதான் எஸ்பி கவனத்துக்கு போகுது,
அப்ப எஸ்பி கலெக்டர் அப்பதான் விசாரிக்கிறாங்க என்னன்னா இந்த பிரச்சனையை சொல்றாங்க. ஆனால் இங்க இருக்கிற தினகரன் என்கிற இன்ஸ்பெக்டர் எஸ்பி கிட்டையும் கலெக்டர் கிட்டையும் வேற மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு, ஏன்னா அவங்க இதுங்க இவங்க காலி பண்ணாம இருக்கிறாங்க, அதனால காலி பண்ண சொல்றாங்க. அடிச்சத சொல்லல, பொருள் உடைச்சத சொல்லல, மீட்டர் பட்டிய உடைச்சத சொல்லல, இவங்க காலி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மேலயே எஸ்பி கிட்டையும் கலெக்டர் கிட்டையும் பொய்யா சொல்லி வச்சிருக்கிறாங்க தகவலை. அப்புறம் போராட்டம் பண்ண பிறகு நாங்க விலைக்கு சொல்றோம், இல்லங்க அப்படி இல்ல, இது தலைமுறை தலைமுறையா கிட்டத்தட்ட 70-80 வருஷமா நாங்க இருக்கிறோம், 5 தலைமுறையா இருக்கிறோம், நாங்க 10 பொறியெல்லாம் செஞ்சு தரல, போலியா இவன் ஆவணம் ரெடி பண்ணிக்கிட்டான், கோர்ட்ல கூட பாருங்க கீழ்கோர்ட்ல தான் போக சொல்லியிருக்கு, அது எங்களை காலி பண்ண சொல்லல என்று மாவட்ட ஆட்சியாளரிடம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் எடுத்து சொன்ன பிறகு அங்கிருந்து இங்க தகவல் வருது. அதுக்கப்புறம் தான் வழியே இல்லாம கொஞ்சம் பேரை கைது செய்ய வேண்டிய நிலைமை தினகரனுக்கு வருது. அப்படி கைது செஞ்சு கைது செய்ய ஒரு சில ஆளுகளை வண்டியில ஏத்துறாங்க. இந்த இப்ப ஜெய்பீம் ஒரு படம் வந்துச்சு பாருங்க, அந்த படத்துல மாதிரி வண்டியில ஏறினவன பூரா நீ என்ன சாதி என்ன சாதின்னு கேட்டுட்டு மேல் ஜாதிக்காரன் பூரா கீழே இறக்கி விட்டான். அதுல பாருங்க அந்த மூர்த்தியை நீங்க தான் ரவுடின்றீங்க எனக்கு தெரியலாமே, அவன் பாருங்க மதுரைக்காரன்ன்றாங்க, மதுரையில இருந்து சும்மா கூலிக்கு வேலைக்கு நீங்க கல் உண்டவனும் அப்படின்னு விஷயத்தையே சொல்லாம அங்கிருந்து 10 பசங்களை கூப்பிட்டு வந்து அடிக்க வச்சிருக்கிறான். இப்போ அவங்களுக்கு தெளிவா அந்த வேலைக்கு கூப்பிட்டு வந்தவன கூட தாழ்த்தப்பட்ட சாதிக்காரனே கூப்பிட்டு வந்திருக்கிறான். அவன் என்ன வேலைக்கு போறான், யாரு வீட்ட இடிக்க போறான், என்ன பிரச்சனைக்கு போறன்னு தெரியாம அவன் வந்து இப்ப அரசு அதில் பாதி பேர் தாழ்த்தப்பட்டவன் சொல்றான். ஏன் சொல்ல வரன்னா தாழ்த்தப்பட்ட ஒரு வீட்டை தாழ்த்தப்பட்ட வச்சு அடிச்சுட்டா எஸ்சி அடுத்து வராது என்று அவன் பாப்பான்ல இந்த ரமேஷ்ங்கிற ஐயரா பாப்பானா பாப்பா கூட இருக்கும்ல அவன் பாருங்க எவ்வளவு தெளிவா தாழ்த்தப்பட்டவங்களுடைய நிலத்தை தாழ்த்தப்பட்டவங்களே வச்சு அடிச்சா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தாழ்த்தப்பட்டவங்க வச்சே காலி பண்ண வச்சிருக்கான். இப்ப நாங்க தலையிட்ட பிறகு அவன் யார், அவனு சொந்தக்காரனா இருக்கான், அண்ணா எங்களை கல்லூண்டனு கூட்டு வந்தான், என்னப்பா டோலியா கொட்டடிக்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான், டோல் அடிக்கணும்னு சொல்லி கூட்டு வந்தான் அவன் சொல்றான். பெரிய அப்படின்னு சொன்னப்ப அப்புறம் தான் டோல் அடிக்கிறவன் அதனால கஞ்சா பிடிக்கிறவன் இவங்க பூரா கூட்டு வந்து இவன் இங்க ஒரு படம் காட்டிக்கிட்டு இருக்கான். பாவம் இங்க கொடைக்கானல்ல பூரா அப்பாவி மக்கள் தானே, வேலை வெட்டிக்கு போயிட்டு உழைச்சதை தின்னுட்டு வேலை செஞ்சதை தின்னுட்டு சாப்பிட்டு தூங்குவோம்னு நினைக்கிற இந்த அப்பாவி மக்களுக்கு இது பெரிய அவடித்தன மாதிரி தெரியுது. அடிச்சு நொறுக்கிட்டா இப்ப கைதான பிறகு தாழ்த்தப்பட்டவங்கள பெரும்பான்மையானவங்க ரிமாண்ட் பண்ணிட்டு முக்கியமான குற்றவாளிகள் போய் வெளியிட்டுட்டான் தினகரன். இப்போ என்ன பிரச்சனை, கைது பண்ணி ரிமாண்ட் ஆன பிறகு எங்களையே கைது பண்ண வச்சுட்டியா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் 27ஆம் தேதி கைது செய்றாங்க. திரும்ப 28ஆம் தேதி மீதி இருக்கிற ரவுடிகளை அழைச்சிட்டு போய் சுக்குனூரா அடிச்சு அந்த வீட்டை நொறுக்கிட்டாங்க, தீ வச்சு எரிச்சிட்டாங்க, பள்ளி குழந்தைகள் படிக்கிற புத்தகத்தை எரித்திருக்கிறார்கள், சமைக்கிற பாத்திரங்களை எரித்திருக்கிறார்கள், கனிமலையை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள், உடுத்துவதற்கு உடை இல்லை, வைத்திருக்கிற ஒரு வழி அரிசியை கூட சிதைத்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய அத்துவயம், திங்கிற அரிசியை சிதைக்கிறான், படிக்கிற புத்தகத்தை எரிக்கிறான், கேட்க நாதி இல்லை நினைச்சிட்டு 28ஆம் தேதி எப்படி மதம் பிடிச்ச யானை பாலத்தோப்புக்குள்ள போனா எப்படி சிறைக்குமோ அதே மாதிரி யாருமே இல்லாத மாரியப்பன் பிள்ளைகளை கேட்க நாடு இல்லைன்னு சொல்லிட்டு கொடூரமான முறையிலே அந்த குடும்பத்தை சிதைத்திருக்கிறார்கள். இப்படி சிதைக்கப்பட்ட பிறகு ஒரு புகார் போகுது, அந்த புகாருக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எப்பயாரோ போடல, அக்கரன்ஸ் 2 அடிச்சவே 2 கும்பல், 24ஆம் தேதி அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, 9 பேர் அதுல ரிமாண்ட் ஆகியிருக்கிறான். திரும்ப 28ஆம் தேதி வீட்டை எரிச்சாங்களே புத்தகத்தை எரிச்சாங்களே அவங்க மேல இன்னும் எஃப்ஐஆர் போடல. இந்த நிலையில தான் கட்சியினுடைய தலைமைக்கு வருகிறது. எனவே அந்த 28ஆம் தேதி வீட்டை எரித்தவர்கள் மீது, குடிசையை கொளுத்தியவர்கள் மீது, பள்ளி புத்தகத்தை எரித்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று
நான் அவர் எதிர போய் பதிவு செய்யணும் என்று திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டம்